சோ गाइस வண்டிக்கு பூஜை போட்டாச்சு சோ गाइस நம்ம வண்டி வந்தாச்சு இதுதாங்க சோ गाइस வண்டி வந்துச்சு சோ गाइस நம்ம டெக் ராயல் வந்தாச்சு பூஜை போட்டுட்டு வந்திருக்கோம் வண்டிய இங்க இருக்கறோம் பாரு நம்ம தலைவன் ஹே गाइस வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ என்ன அப்படிን பாத்தீங்கன்னா எனக்கு பைக் வாங்க போறோம் सो यमहा एक्सजीएस वर्षन थ्री बीएसएक्स मॉडल वागो कालेज वे कालेज बैक सो अदा बैक वांगो रेना मुड़े ना बुक पड़िया ब्लू कलर वांगो वी वन फोन पड़िटा इंप आफीसल वे वी कमो अंपे पड़ो अब ना कामिक्रेन ना एक्स्ट्रा फिटिंग्स अंत वो फीचर्स अब ना कामिक्रेम चिना पूजा पड़ो अमिक्रेन நம்ம வீடியோக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க சோ எஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ गाइस நம்ம வண்டி வந்தாச்சு இதுதாங்க நம்ம வண்டி எவ்வளவு ஆச்சு அப்படினா வந்து 131000 ஆச்சுங்க சரமா பாருங்க இதுதான் அந்த வீட்டுக்கு போய் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன் That's it guys. Double disc, single channel ABS, 149cc bike. मैंने कुछ वही इतना दिखो, 135kg इसी टाइप का. सही हो क्या मैंने ना extra fitting कुतर करने सोल्डर में चलना, सोल्ड रहा है. Bike cover कुतर करूँगा. इधर अपने ना पोट करो. अंदर वाले वांडी रजिस्टर पर नॉन इंग्लिश में पोटो कुत्रों का फुट रेस्ट अंदर सो गाइस नमस्कार शोरूम आ चुके वांडी बताए ये रहता चुके ना उन्हें कोई लपेट कंटिन्यू बन रहा है ना इनको जो कुटम आ रखे हैं ना लपेट समझ आते ना वीट लपेट इन्हें ना एक्स्ट्रा फिटिंग कुत्रों का होगा ये अपना प्राइस है इन्हें तो गाइस हमारे शोरूम में लगा एडिट मतलब वीडियो है सो ना வீட்ல போய் கண்டினியூ பண்றேன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இந்த வண்டில என்ன நல்ல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டாங்க சில பேர் சிலது குட்டுவாங்க சிலது கேக்க மறந்துடுவாங்க அதெல்லாம் கேட்டா அவங்க போட்டு குத்துறவாங்க ஷோரூம்ல சோ அது எல்லாமே நான் வீட்ல போய் கண்டினியூ பண்றேன் பூஜை பண்றது தான காமிக்கிறேன் ஓகே சோ गाइस வண்டிக்கு பூஜை போட்டாச்சு நெக்ஸ்ட் வீட்டுக்கு தான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்றேன் नडल नडल को वीडियो एड़क्रेन ऐसा नईट टाइम आचा कुछ वीट को सीकर होटी पूजा पटाचे वीटल पे कंटिन्यू पड़ रहा है इनमें एंपाल बैक मास्क ओके सो गाइस वी डेलिवरी पातरपी अगर कुछ लेट आई सायकाल अगे स्पेसिफिकेशन एक्सप्लेन पड़ मुड़ी सो नम्ब वीटल वी एना आदमी वीडियो शूट पड़ रहे सो वा स्पेसिफिकेशन पिछड़ी अब ना उसे एक्सप्लेन पड़े श्रीवांग पापो सो गाइस वो स्पेसिफिकेशन पाती फर्स्ट वो वी ब्लूटूथ नम्बर कनेक्ट पड़ला सो ब्लूटूथ एपी कनेक्ट पड़ला अब पाती वो यमहा कनेक्टेक्स अब और आपर प्ले स्टोर सो नहीं फर्स्ट इत आउनलोड पड़ो डोड पड़े रे आपशन कईन इन अंड सैन अप अब आपशन क फर्स्ट नहीं साइन अप पेर उ मेल अड्रस उ इमेल अड्रसो पासवेड अब फोन नंबर नहीं रजिस्टर पड़ीना उ मेल अड्रस आक्टिवेशन लिंक वो अंद आक्टिवेशन लिंक क्लिक पड़ीना उ इमेल आईडी आक्टिवेट सो इंटे आपन इन अब आपशन नहीं इमेल आईडी साइन अप को इमेल आईडिये पासवेड को नंबर क सो और बैको नंबर सो अंद नंबर नहीं बैको क्यूआर कोड को बैक पाती सीट के अड़े क्यूआर कोड क्यूआर कोड नहीं बैक उ मोबाइल आप कनेक्ट आो इन इंडिकेटर रेट एना वेहिकल कनेक्ट आलिटा अर्थम सो इत रेट एरीजीचा सो इत रेट एरीजा मटम वे आन पड़ मुड़ो इलेना वाला आन पड़ मुड़ा साधारण ना की ना सेल्फ स्टार्ट पड़ेना वी आन आगे
என் பைக்கோட இந்த ஆப் கனெக்ட் ஆச்சுனா மட்டும்தான் என்னால் இந்த வண்டியை ஆன் பண்ண முடியும். ஸோ அதை தவிர்த்து வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, ஆன்சர் பேக் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த பெரிய கார்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ பாருங்கள், ஸோ எவ்வளோ சவுண்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் ஆன்சர் பேக் ஆப்ஷன். ஸோ அதை தவிர்த்து வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் கீ முதல்ல வண்டி ஆன் பண்ணணும், கீ போட்டு, அப்போ தான் மற்ற ஆப்ஷன்ஸ் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னா, இந்த வண்டியில் இங்கே கீ போடுற இடம் டேங்க்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த பெரிய பெரிய சூப்பர் பைக்ஸ்லேருந்து அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ வண்டி ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆப் கூட வண்டி கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால எதுவுமே இல்லை, செல்ஃப் ஸ்டார்ட்டை கொடுத்தாலே போதும், வண்டி வந்து ஆன் ஆகிடும். இப்போ ஒருவேளை நான் இந்த ஆப்பில் என்னோடய வண்டியை கனெக்ட் பண்ணலைனா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ப்ளூடூத் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போது என்னோடய வண்டி ஆப்பில் கனெக்ட் ஆகலை, டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நான் வண்டியை ஆன் பண்ணிட்டேன், செல்ஃப் ஸ்டார்ட் கொடுக்குறேன், வண்டி ஆன் ஆகலை. ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா உங்களால் வண்டி திருடு போகாமல் பார்த்துக்க முடியும். இப்போது வண்டி ஒருவேளை நான் ஃபோன் எடுத்துகிட்டு வரல, இல்லைனா என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அப்போ நான் எப்படி வண்டி ஆன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பேட்டர்ன் செட் பண்ணலாம் வண்டியில். ஸோ நான் என்ன பேட்டர்ன் செட் பண்ணியிருக்கேன்னா, மூணு வாட்டி இண்டிகேட்டர் லெஃப்ட்டு, 1, 2, 3, அப்புறமா ஒரு வாட்டி ரைட்டு, 4, ரெண்டு இண்டிகேட்டரும் ஒரே நேரத்தில் எரியும். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணால் வண்டி ஆன் ஆகும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர். ஸோ இதை தவிர்த்து வண்டியில் இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வண்டி ஆன் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ இருங்க, நான் இந்த ஆப்பில் திருப்பி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு, ரெண்டு வாட்டி இண்டிகேட்டர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஆன்சர் பேக் உங்களுக்கு காமிச்சேன். அதை தவிர்த்து உங்களால் அசார்ட் லைக் செட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் எங்கேயாவது ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னா 4 இண்டிகேட்டரும் ஒரே நேரத்தில் எரியும். ஸோ இந்த அசார்ட் லைட் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு லாக்ஸ் இண்டிகேட்டர் பேட்டர்ன் ஒரு லாக் காமிச்சேன்ல, ஸோ அந்த பேட்டர்னை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டாண்டர்டாக கம்பெனியில் மூணு வாட்டி லெஃப்ட், ஒரு வாட்டி ரைட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தவிர்த்து நீங்கள் உங்கள் பேட்டர்ன் வேணும்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த பேட்டர்ன் நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். அது தவிர்த்து வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இங்கே தான் ஃபோக்கஸ் ஆக பண்ணுறது. ஸோ இதில் ஒழுங்காக கிளியராக தெரியல. ஸோ லொக்கேட் மை வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மூலமா உங்கள் வெஹிக்கிள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லொக்கேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன எந்த டைமில் நீங்கள் வெஹிக்கல் ஆன் பண்ணீங்க, எப்போ ஆஃப் பண்ணீங்க, எந்த இடத்துல இப்போ ப்ரெசண்ட்டாக வெஹிக்கல் இருக்குது, இதுக்கு முன்னாடி எந்த இடத்துக்கெலாம் போனீங்க, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போனீங்க, அதில் எவ்வளோ மைலேஜ் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த ஆப் மூலமா நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து ரியலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த ஒரு பைக்கில். ஸோ அதனால் இந்த பைக்கை நான் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ இதை தவிர்த்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒட்டு ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். ஸோ வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வண்டியோட டயர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டயரோட குட்டியோன்னு இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் டயரோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100x80mm உள்ள திக்னஸ். ஸோ உங்களுக்கு நான் ஃப்ரண்ட் டயர் காட்டுறேன். ஸோ திக்னஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், 100x80mm திக்னஸ். வேறாஸ் பேக் டயர் பார்த்தீங்கன்னா 140x60mm திக்னஸ். பட் ரெண்டுத்துக்குமே ரிம் 17mm ரிம் தான், இந்த ரிம் வந்து 17mm தான். ஸோ பேக் டயர் பெருசாக இருக்கிறதுனால உங்கள் வண்டி சீக்கிரம் ஸ்கிட் ஆகாது, ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் மணலில் போனாலும் சரி, தண்ணியில் போனாலும் சரி, வண்டி ஸ்டேபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு டயர்ஸுமே, பேக் டயர் ஆகட்டும் ஃப்ரண்ட் டயர் ஆகட்டும், இந்த ரெண்டு டயர்ஸுமே
ரேடியல் டியூப்லெஸ் டயர்ஸ். ஸோ டியூப்லெஸ் டயர்ஸ் சீக்கிரம் பர்ஸ்ட் ஆகாது டியூப் டயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் டியூப் டயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒருவேளை பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா வண்டி வந்து கண்ட்ரோலில் இருக்காது, அலைன் ஆகும். வேறு டியூப்லெஸ்க்கு வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது, உங்களால் வண்டி கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ரேடியல் டயர்ஸ் அப்படின்னு சொன்ன ரேடியல் டயர்ஸ்னால் வண்டி ஸ்கிட் ஆகாது சிம்பிள் வேல சொல்லணும்னா. ஸோ டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் சூப்பராக இருக்குது. ஸோ அதை தவிர்த்து இப்போ பிரேக்கிங் பற்றி நம்ம பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே டிஸ்க் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன், இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்க்கு. ஸோ இந்த டிஸ்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 220mm ஒரு டிஸ்க் இருக்குது. ஸோ இதுவே பேக்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பேக்லேயும் ஒரு டிஸ்க் இருக்கும். இது வந்து 240mm திக்னஸ் உள்ள ஒரு டிஸ்க்கு. ஸோ இந்த வண்டி வந்து 149cc அப்படின்றதுனால இந்த வண்டியில் வந்து பிரேக்கிங் சிஸ்டம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, சிபிஎஸ், ஏபிஎஸ், அப்புறமா நார்மல் பிரேக்கிங் சிஸ்டம். இது எல்லாத்தையோட கம்பேர் பண்ணும்போது ஏபிஎஸ் தான் குட் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ இந்த வண்டி வந்து ஒரு பெரிய சிசி பைக் இல்லை, 250-300 இல்லை, 149 ஒரு மீடியம் ரேஞ்ச் அப்படின்றதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏபிஎஸ் வரும். ஸோ இங்கே பாருங்கள் ஏபிஎஸ்ன்னு எழுதியிருக்கா. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏபிஎஸ் வரும், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். வேறஸ் பேக்கில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கே இருக்கும். பட் இதுவுமே செம்ம பிரேக்கிங் வண்டி உங்களுக்கு, நீங்கள் ஒரு ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க, ஒரு 80-90 போகிறீங்க, பிரேக் பிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம கண்ட்ரோலில் வருது வண்டி. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எஸ் பிரேக்கிங் பொறுத்த வரைக்குமே இந்த வண்டியில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் இந்த ரெண்டு தான் சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு பைக்கில். ஸோ ரெண்டுமே இந்த வண்டியில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அதை தவிர்த்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட கம்ஃபர்ட். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். அதுவே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7-inch அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கும் அந்த ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன். ஸோ இதுதான் அது. ஸோ வண்டியோட சஸ்பென்ஷனும் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் தென் இதோட சீட், சீட் பற்றி சொல்லியே ஆகணும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஸெட்எஸ் வேர்ஷன் 3 BS6 மாடல். இதோட பழைய வேர்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பிளிட் சீட் இருக்கும், கீழே ஒரு சீட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு சீட், ஸ்பிளிட்டடாக இருக்கும். வேறஸ் இந்த வேர்ஷனில் வந்து ஸ்பிளிட் பண்ணாமல் ஒரு சிங்கிள் பீஸாக கொடுத்துட்டாங்க. அட் த சேம் டைம் பின்னாடியும் அந்த ஹேண்டில், இந்த பிடி போனில் பின்னாடி பில்லியன் உட்காந்துருக்கவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இதுவும் ஸ்பிளிட்டடாக இருக்கும். இங்கே அப்படியே ஜாயிண்ட்டாக இருக்கிறதுனால உங்கள் அம்மா அப்பா அவங்கெல்லாம் உட்காரத்துக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் ஏஜ்டு அம்மா அப்பா அப்புறம் ஏஜ்டு பர்சன்ஸ் உட்காரலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்மளும் உட்காந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வண்டியோட குஷனிங்கும் சரி எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு 30 kilometers 25-30 kilometers நான் இப்போ ஓட்டியிருக்கேன். ஸோ அது எப்படி போச்சுன்னே தெரியல, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு வண்டி. ஸோ கம்ஃபர்ட் வைஸும் வண்டியில் அடிச்சுக்க முடியாது, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வண்டியோட கியர் பாக்ஸ் செட்டப் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதாங்க வண்டியோட கியர். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் அண்ட் தென் மிச்சம் கியர் எல்லாமே மேலே, ஃபர்ஸ்ட் கியருக்கும் செகண்ட் கியருக்கும் நடுவில் வந்து நியூட்ரல். ஸோ 5 கியர் பாக்ஸ் செட்டப், 5 கியர் இருக்குது. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வண்டியோட லுக், ஏஸ்தெட்டிக் வேல்யூ. ஸோ வண்டியோட லுக் பார்த்தீங்கன்னா ஒரு 12-liter டேங்க் செட்டப், வண்டியில் ஒரு 12-liter டேங்க் இருக்குது. இந்த டேங்கோட அந்த லுக்கு தான் சூப்பரு, ஒரு மஸ்குலார் லுக் இருக்கும். அட் த சேம் டைம் முன்னாடி இருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு மஸ்குலார் லுக் தான். இந்த ரெண்டு வென்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த வென்ஸ் வந்து சும்மா ஸ்டைலுக்கு கொடுக்கல. வண்டி வந்து ஒரு ஏர் கூல்டு என்ஜின், ஒரு ஆயில் கூல்டோ ஒரு லிக்விட் கூல்டு என்ஜினோ கொடுக்கல. ஸோ அதுதான் இந்த வண்டியில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும்னா இது தான், ஏர் கூல்டு என்ஜின் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு 50+ kilometers ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் ஃபீல் ஆகும். ஆனால் அது கீழே ஓட்டினீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஹீட்டிங்லாம் அவ்வளோ தெரியாது. ஸோ நான் அவ்வளோ தூரம்லாம் போக போகிறதில்ல, காலேஜுக்கு தான் போவேன். ஸோ ஒரு சின்ன ஒரு மைனர், என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மைனஸ் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. ஸோ இந்த வண்டியோட லுக் வேறு லெவலில் இருக்கும்.
ஒரு 149cc பைக் செக்மெண்ட்ல இந்த பைக்கோட லுக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லுக். 149cc பைக்ஸ்ல ஒரு 150cc பைக்ஸ்ல ஸோ வண்டியோட டிஜிட்டல் கிளஸ்டர் பத்தி நம்ம பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவ் டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு நியூட்ரல், அப்புறம் இந்த லைட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகும். இது வந்து என்ஜின் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஏபிஎஸ் குறிக்கிறதுக்கு, ஏபிஎஸ் ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இண்டிகேட்டர் லைட்டு. ஸோ இது வந்து நீங்கள் ஹை பீம் போட்டால் வரக்கூடிய ஒரு லைட்டு. அண்ட் தென் வண்டியில் உங்களுக்கு ஸ்பீட் எவ்வளோ, ஃபியூவல் எவ்வளோ, எவ்வளோ ஆர்பிஎம் போகுது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் நம்ம க்ரூஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 37 கிலோமீட்டர்ஸ், ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் நான் ரைடு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல. ஒன்றும் இல்லை, போனது 15, வந்தது 15, அவ்வளோதான். 37 கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ஸோ எஸ் இங்கே ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ட்ரிப் போகிறோன்னா அந்த ட்ரிப்பில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோன்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ 37 ட்ரிப் 1, ட்ரிப் 2, ட்ரிப் 3, டைம் என்ன, ஸோ 7:01 ஆகுது டைமு. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ் ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட பட்டன்ஸுமே நல்லாயிருக்கு, ஒரு ஹை பீம் லைட். ஸோ எஸ் வண்டியோட லைட்டிங் பற்றி நம்ம பார்க்கலான்னா, ஃப்ரண்ட் வியூ லைட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எல்இடி லைட். இது வந்து ஹை பீமில் நான் வச்சுருக்கேன். ஸோ நார்மலாக இந்த லைட் தான். நீங்கள் இப்போது ரொம்ப இருட்டாக போகிற இருட்டில் போகிறீங்க அப்படின்னா ஹை பீம் லைட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஹை பீம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த நார்மல் லைட்ஸோட. ஸோ இது வந்து எல்இடி லைட் செட்டப். ஃப்ரண்ட்டோட அந்த லுக்கே நல்லாயிருக்கும் அந்த வண்டியில். அண்ட் தென் யமஹாவோட எல்லா பைக்கில் இருக்கிற மாதிரி ஒரு இண்டிகேட்டர். ஸோ அதே மாதிரி தான் பேக்கில். ஸோ பேக்கில் ஐம் நாட் ஷுவர் இட் இஸ் எல்இடி ஆர் ஹாலோஜன். ஸோ இந்த லைட்டோட டிசைனுமே நல்லா தான் இருக்கும் இந்த வண்டியில். அண்ட் தென் அகெயின் அதே மாதிரி ஒரு இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டரில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா சவுண்டு வராது, வெறும் லைட் மட்டும்தான் எரியும். ஸோ மார்னிங் நைட்டில், மார்னிங் டைமில் லைட் மட்டும் இருந்துச்சுன்னா பின்னாடி வரவங்க பார்க்க மாட்டாங்க மோஸ்ட்டாக. ஸோ நீங்கள் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போடுவாங்களே உங்களோட ஷோரூமில், அவங்கக்கிட்ட சவுண்ட் செட் பண்ணி கொடுங்க அப்படின்னா செட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் கேட்டேன், அவங்க செட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் சவுண்டு. ஸோ எஸ் இந்த மாதிரி சவுண்ட் அவங்க செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. அண்ட் தென் வண்டியில் வெறும் கிக் ஸ்டார்டர் கிடையாது, வெறும் செல்ஃப் ஸ்டார்டர் மட்டும்தான். ஸோ யமஹா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் வண்டியில் வந்து கிக் ஸ்டார்டரே கொடுக்க மாட்டோம், செல்ஃப் ஸ்டார்டரே அவ்வளோ நல்லாயிருக்கும், எங்கள் வண்டியோட பேட்டரி அவ்வளோ சூப்பரான பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அஷ்யூர் பண்ணுறாங்க. ஸோ எஸ் நான் இது வரைக்கும் இந்த வண்டி வச்சுட்டு இருக்கவங்கள பார்த்தா யாருமே இந்த ஒரு குறையாக சொன்னதில்லை. செல்ஃப் ஸ்டார்டரே நல்லா தான் இருக்குது, அதுவே நிறைய லைஃப் வருது, நிறைய வருஷம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அவ்வளோதாங்க கைஸ் இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். வேறு என்ன அப்படின்னா, வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அந்த சவுண்ட் எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுத்தாங்க. இந்த ஒரு சீட் கவர், சாரி டேங்க் கவர். நம்ம சீட் கவர் இன்னும் நாங்கள் போடலை, அது நான் எடுத்து வச்சிட்டேன், அது நல்லா இல்லை, அதனால் வேறு போட்டுக்கலான்னு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வண்டிக்கு ஒரு கவர். ஸோ இவ்வளோ தான் கைஸ் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க. நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, சென்னை சில்ஸ் பக்கத்தில் உள்ள யமஹா ஷோரூம், வேதா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலர், அவங்ககிட்ட தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ வண்டியோட லுக் ஆகட்டும், இந்த ஃபினிஷ் ஆகட்டும், இந்த வந்து ஒரு மேட் ப்ளூ ஃபினிஷ். ஸோ சீக்கிரமாக பழைசாகாது, பழைசாக தெரியாது இந்த மேட் ப்ளூ, மேட் ஃபினிஷ் திங்ஸ் எல்லாமே. ஸோ அதனால தான் நான் மேட் ஃபினிஷ் கேட்டு வாங்கினேன். ஸோ எஸ் இதுதான் இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆ எஸ் ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேங்க. எல்லா வண்டியிலும் இருக்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டிங்க அப்படின்னா உங்கள் வண்டி வந்து கியர் போட்டால் ஆன் ஆகாது, ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் உங்களோட வண்டியை நீங்கள் எந்த சைடு வேணால், இந்த சைடு இல்லைன்னா இந்த சைடு, ரெண்டு சைடுமே லாக் பண்ணிக்கலாம். சைடு லாக் எப்பவுமே ஒரே சைடு தானே இருக்கும், இதில் ரெண்டு சைடுமே இருந்துச்சு, அவ்வளோதான் கேஸ். இதை தவிர்த்து இந்த வண்டியில் வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நான் மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டேன். ஸோ வண்டியோட அந்த சவுண்ட் ஆகட்டும், ஒரு பெரிய பைக்கில் வரும் பார்த்தீங்களா, ஆன் பண்ண ஒரு சவுண்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு இருக்குது. அந்த வண்டியும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா,
ஏர் கூல்டுக்கு பதில் ஒரு ஆயில் கூல்டோ லிக்விட் கூல்டோ கொடுத்துருந்தாங்கன்னா ஹீட்டிங் கொஞ்சம் ஃபீல் ஆகிருக்காது. பட் எஸ் ஒரு 50 மேலே போனால் தான் ஹீட்டிங் இஷ்யூஸ் ஃபீல் ஆகும். ஸோ எஸ் இதுதான் கைஸ் இந்த வண்டியோட ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த வீடியோக்கு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை.